யாத்திராகமம் 14:18 இப்படித்தான் பார்வோனும் அவன் ரதங்களும் அவன் குதிரை வீரரும் நாளும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எய்ப்தியர் அறிவார்கள் என்றார். நம்ம அப்பா நமக்கு உதவி செய்து அவர் மகிமைப்படுகிறார். நம்ம ஏசப்பா நம்மை நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மளை விடுவித்து அவர் மகிமைப்படுகிறார். நம்மை விரட்டி வரும் சத்துருக்களை அவர்களே அவருடைய கண்ணில் விழுந்து மாண்டு போவதை மடிந்து போவதை மக்கள் காணும்படியாக நீ காணும்படியாக செய்து தேவன் மகிமைப்படுகிறார். உனக்கு உன்னுடைய சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன்னை உட்கார வச்சு அவங்கெல்லாம் கையை கட்டி வாயை ஊற ஊற எச்சி ஒழுக ஒழுக அவங்க பசியில் காஞ்சிட்ருக்க வேலையில் உனக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உன்னுடைய தலையை எண்ணினால் அபிஷேகித்து இதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறார். ஆமாம், இயேசப்பா நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். நம்மை உயர்த்துவதன் மூலமாக, உபயோகப்படுத்துவதன் மூலமாக, சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிப்பதன் மூலமாக, அப்படி நாம மகிமைக்கென்று நம்மை சாட்சிகளாக வைப்பதன் மூலமாக நம்முடைய இயேசப்பா, நம்ம இரட்சகர் இயேசப்பா மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.